ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லாஸ்ட்டு சண்டே எடுத்த வ்ளாகுங்க. இது லாஸ்ட்டு சண்டே வந்து நான் சிக்கன் பிரியாணி செஞ்சேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 1 kgக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் சில வியூவர்ஸ் வந்துட்டு ஒரு 4 பேருக்கு செய்கிற மாதிரி காட்டுங்க, 2 பேருக்கு செய்கிற மாதிரி காட்டுங்க, 1/2 kgக்கு எவ்வளோ போடணும் மெஷர்மெண்ட் இதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1/2 kg 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து தம் பிரியாணி ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் நார்மல் சின்ன வெசலில் வந்து செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதோட டீட்டெயில்டு ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை, பட் 1/2 kgக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்றத சொல்கிறேன். இஞ்சி வந்து தோலோட ஒரு 75 கிராம் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 40 கிராம். அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே 250 கிராம் 250 கிராம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி வரும். ஸோ இதுதான் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கனும் செய்யலான்னு இருக்கேன். இது வந்து நேற்று நைட்டே வந்து தந்தூரிக்கு வந்து மசாலாலாம் போட்டு வச்சுட்டேங்க. இந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் வச்சுக்கிறேன். இது வந்து நான் புதுசாக ஐக்கியாவில் வாங்கினேங்க, ரொம்ப நல்லா வந்துச்சு இந்த பாட்டை. ரித்தன் சூர்யான்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த பாட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பராக வந்துச்சு சூர்யா இதில் வந்து பிரியாணி, ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு 150 ml வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். ஸோ இப்போ வந்து ஒரு 5 to 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்க்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 tablespoons இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன அளவு நீங்கள் அரைச்சாலும் இதே அளவுக்கு தான் வரும். அளவெல்லாம் அளந்து எங்களால் போட முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரு 4 tablespoons சம அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து அரைச்சி 4 tablespoons இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு 5 to 8 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வதங்குறதுல தான் வந்து பிரியாணியோட டேஸ்டே இருக்குது, எங்கேயுமே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அண்ட் இந்த பாட் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அடி பிடிக்கவே இல்லை, சிம்மில் வச்சுருந்தா ரொம்ப நல்லா அடி பிடிக்காமல் வருது. ஸோ இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு வதக்கி. இப்போ ஒரு 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன். 1/2 kg அரிசிக்கு 1/2 kg சிக்கனும் போடலாம், இல்லை 1/2 kg மேலே போடலாம். லைக் 3/4 kg போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு 1/2 kg தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதிலே வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷமாக வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். அதோட கூடவே தக்காளி நல்லா மசியறதுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் தக்காளி நல்லா மசியும். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 tablespoon மிளகாத்தூள். அப்புறம் இது பிரியாணி மசாலா, ஆல்ரெடி நான் இது ரெசிபியும் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 2 spoons சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் சக்தி பிராண்டில் கரம் மசாலா அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் மேரேஜ்லலாம் கல்யாணத்துக்கு பண்ணுற அந்த குக்கே வந்து அந்த சக்தி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் வந்து இதுலேயே குக் ஆகட்டும். மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 80 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், 80 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 80 ml எவ்வளோக்கு போகிறோம்? 1 கப் வந்து 1/2 லிட்டர். அப்போ 1 லிட்டர் வந்து 4 கப்பு. ஓகேவா? 1 லிட்டர் 4 கப். உனக்கு என்ன வேணும்? 1/3 கப்பா சார், 4 கப் கிடையாது, 1/4 கிடையாது, 1/3. 1/3னா 1/3 கப்பு. 1 கப்ல 3 பங்குதான். உங்களுக்கெல்லாம் கரெக்டான அளவு சொல்லலான்னு கேட்க போனாங்க, என்னையே பிடிச்சி நல்லா குழப்பி விட்டுட்டாங்க. ஸோ கப்பு வந்து கரெக்டாக வரல, கடைசியாக வந்து
டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்காங்க, 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தயிர் வந்து. 80 ml உங்களால் மெஷர் பண்ண முடியலன்னா 6 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே போட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் சிம்மில் வந்து நல்லா குக் ஆகட்டும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு. ஸோ அந்த சிக்கன் குக் ஆகிற நேரத்துக்குள்ளே நான் இப்போ வந்து ரைஸை வந்து ஊற வைக்க போகிறேன். 1/2 கிலோ ரைஸ் வந்து உங்களுக்கு 2.5 படி வரும், இல்லைன்னா வந்து ஒரு 2.5 கப் வரும். ஸோ பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணி இந்த டைத்தில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சிக்கன்லாம் வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மன்ச்சிங்கும் போயிட்டுருக்குங்க. இது வந்து யுரேக்கான்னு சொல்லிட்டு இந்த பாப்கார்ன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மலேசியாவில் மட்டும்தான் கிடைக்கும், இங்கே கிடைக்கிறது ரேர். சப்போஸ் உங்களுக்கு இங்கே கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது இதில். ஸோ அங்கே வந்து சிக்கன் குக் ஆகிட்டுருக்கு. பேரலெல்லாம் வந்து தந்தூரி சிக்கனுக்கு வந்து நான் அந்த பிளேட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்து அந்த ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ட்ரிப் ஆச்சுன்னா நம்மளோட இது ட்ரே வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த கிரில் ரேக்கில் தான் நான் சிக்கன் வைக்க போகிறேன். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயிலில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து நான் கரெக்டாக வந்து பிளேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அவன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து 250 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ திருப்பி வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு இதை வந்து வைக்க போகிறேன். இந்த சிக்கன் வந்து 15 மினிட்ஸ் இதில் இருக்கட்டும். ஸோ இப்போது சிக்கன் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் நல்லா வெளியே செப்பரேட் ஆகி வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லைங்க. நான் கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடி பிடிச்சிருமோ அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் வாங்கியிருந்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், அதை விட இது வந்து ரொம்ப பெட்டராக இருக்குங்க. அதில் கூட நிறைய பிடிச்சது, இது வந்து அதை விட நல்லா பெட்டராக இருக்குது. ஸோ இந்த டைத்தில் வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா அரிசி கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் உப்பு சேர்க்க முடியாது. ஸோ இப்போ இதை நான் தம் போட போகிறேன், அதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி அரிசி வந்து நான் வேக வச்சு வடித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இதில் வேக வச்சு இந்த அரிசியை நான் இதில் கொட்டிடுறேன். ஸோ அரிசி எந்த பதத்துக்கு குக் பண்ணும் இது எல்லாமே நம்மளோட பழைய வீடியோவில் இருக்குது, டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்போ இது 1/2 kgன்றதுனால 1/2 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து அதோட மூடியில் வந்து எனக்கு சரியா இல்லைங்க, அதனால் மேலே தம் போட கரெக்டாக இருக்காது. அதனால் வேறு ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அந்த வடித்த கஞ்சியை இது மேலே வச்சிடுறேன். இது வந்து சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது வந்து தம் ஆகட்டும். இப்போ சிக்கன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எங்கிட்ட இந்த மசாலாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதையே வந்து ஒரு டைம் இதில் நல்லா கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலும் வந்து அதில் நம்ம மேலே நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் திருப்பி போட்டுட்டு திருப்பியும் அதில் வந்து கொஞ்சம் அந்த மசாலாவை வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து அவனில் வச்சிடுறேன். இன்றைக்கி டெசர்ட் வந்து நான் நார்மல் குலாப் ஜாமுன் இல்லாமல் எப்போவுமே குலாப் ஜாமுன் தான் சாப்பிடுவோம். ஸோ குலாப் ஜாமுனில் வந்து குலாப் ஜாமுன் ட்ரைஃபில் அப்படின்னு ஒன்று செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் தேவை. ஸோ விப்பிங் க்ரீமை வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதை வெளியே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப்பு பாலில் கஸ்டர்ட் செய்ய போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பால் எடுத்து அதிலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை இந்த 1 லிட்டர் பால் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி வச்சதை இதில் சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ஸ் மில்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஸோ இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் தம் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் அடுப்புலேயே ஒரு 15 மினிட்ஸ் இருந்தது. ஸோ ரைஸ் நல்லா புழுங்கியிருக்கு பாருங்கள். அண்ட் ரைஸ் வந்து உடையில அண்ட் கீழே வந்து அடி பிடிக்கல, ஒட்டலை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதனால் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், நல்லாவே வந்திருக்கு, ஒட்டவே இல்லைங்க, அடி பிடிக்கவே இல்லை.
ரைஸ் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க, நல்ல பொல பொலன்னு இருக்கு. தம்மில் வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ரைஸ் வரும். ப்ரெஷர் குக்கரில் வச்சா இந்த அளவுக்கு வராது, நல்லா தான் இருக்கும், ஆனால் தம்மில் வைக்கிற அளவுக்கு ப்ரெஷர் குக்கரில் வராது. ஸோ யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பராக இருக்குது வாசனை. சிக்கன் வந்து ஒரு 15 minutes ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி இதை வந்து திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் மசாலா அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அவனோட மேல் ரேக்கில் வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு அந்த சார்கோல் எஃபெக்ட் கிடைக்கும், நல்ல கருப்பாக பேர்ன்ட்டாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அது வந்து மேல் ரேக்கில் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ஆனால் எனக்கு நேரம் இல்லை, லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால நான் ஒரு 5 நிமிஷம் தாங்க வச்சேன். ஸோ 5 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்படி இருக்குது. இப்போ திருப்பி இந்த சைடும் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு அடுத்த பக்கமும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுங்க. நான் வந்து 5-5 நிமிஷம் தான் வச்சேன், ஸோ அதனால் எனக்கு அவ்வளோவா பிளாக் ஆகலை. நீங்கள் 10-10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து நல்லா பிளாக்காக கிடைக்கும். ஸோ தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் நீங்கள் ஆனியனும் லெமனும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி. ஸோ லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நான் டெசர்ட்க்கு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அது வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் இருக்கணும். ஸோ நான் வந்து அதுக்கு கேக் எடுத்திருக்கேன், பிரிட்டானியாவில் உள்ள வெனிலா கேக் தான் எடுத்திருக்கேன். எனி ஃப்ளேவர் கேக் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி க்ரம்பிள் மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா க்ரம்ஸ் மாதிரி ஆக்கிட்டு இதை வந்து நம்ம கீழே பேஸ் லேயராக வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரம்பிள் பண்ண கேக்கை இதில் போட்டுக்கிறேன், கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச அந்த கஸ்டர்ட் அதையும் இதில் ஒரு லேயராக போட்டுட்டு இது வந்து இதில் செகண்ட் லேயர். அதுக்கப்புறம் நம்ம குலாப் ஜாமுனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் 3rd layer இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக விப்பிங் க்ரீமை, அது கொஞ்சம் சுகர் போட்டு க்ரீம் வந்து விப் பண்ணி வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 piece வந்து குலாப் ஜாமுனை கட் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். இது வந்து இப்போ ஒரு 1/2 hour சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களோட குலாப் ஜாமுன் ட்ரைஃபில் ரெடி. ஸோ இது வந்து ஒரு 1/2 hour இருக்கட்டும், அதுக்குள்ளே லஞ்ச் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எங்களோட சிக்கன் பிரியாணி வந்து ரெடி. கூட வந்து நான் வந்து எக்கும் ஆனியன் ரைத்தாவும் செஞ்சேங்க. ஸோ இதுதான் எங்களோட சண்டே லஞ்சு. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெசர்ட் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு 1/2 hour கழித்து இந்த டெசர்ட் எடுக்கும்போது சூப்பராக நல்லா சில்லுன்னு இருந்தது. ஸோ எங்கள் லஞ்ச் அண்ட் டெசர்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.